காணா வரைஞ்சாச்சு. அடுத்தது கிளி. தேங்க்யூ தாத்தா. தாத்தா, அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நாம எல்லாம் இந்த ஊரை விட்டு போறோம். அப்படியா? என்னப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? கணேஷ், அது வந்து அப்பா எனக்கு நீங்களும் முக்கியம், ராஜேஸ்வரி முக்கியம்ப்பா. ஆமா, அதே சமயம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா நிம்மதி முக்கியம் தானப்பா. வாஸ்தவம் தான். அதனால உங்களுக்கு தான் செல்ஃப் குக்கிங் நல்லா தெரியுமேப்பா. தனியா போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாப்பா. சந்தோஷம்டா, வாழ்க்கை உன்னோடது, அதுல இருக்கிற சந்தோஷமும் உன்னோடது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. பெத்த அப்பன் தொந்தரவா இருந்தா கூட தள்ளி வச்சிரு. ஏன்பா, இத்தனை நாளா நான் உனக்கு இடைஞ்சலாவா இருந்தேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வழி விட்டுருப்பேப்பா. அப்பா, உங்களை நான் எவ்ரி சண்டே வந்து பார்க்குறேன்ப்பா. ஏன்ப்பா, நான் உன்னை ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் இல்லை? அப்பா, நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. தனியாவா? நானா? எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு முன்னாடி இந்த வீட்டில் சத்தியா இருப்பாடா. போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. என்ன பிஏ எம்பிஏ டாக்டர்னு உனக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கு காலேஜ் வரைக்கும் போகணும். ஓ, காலேஜுக்கு போயிட்டு? காலேஜுக்கு போய் ஸ்மார்ட் பாயா நல்லா படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுட்டு? சம்பாதிச்சுட்டு என்ன, உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நோ டாடி, கல்யாணம் மட்டும் வேணாம், மிச்சதெல்லாம் ஓகே. டேய், இன்னைக்கு இப்படி தாண்டா சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, டேடி டேடி எனக்கு என் பொண்டாடி தான் முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி என்னை நான் அதையே விட்டுட்டு போயிடுவேன். உங்கள் டேடி, நான் அவகிட்ட சொல்லிடுவேன், நீ வேணா போடி, எனக்கு என் டேடி தான் முக்கியம், நான் உங்க கூட இருப்பேன். ஐயா, சத்திய அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. ஆ 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
ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாடா. அவளை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுற அவளை அவளை கூப்பிடு. என்னை விட்டு முந்தி சென்றாயே, வானவில்லே வண்ணங்களை வாரிச் சென்றாயே, இனிமேல் எனக்கும் யாரும் இல்லையே, இன்று முதல் யூலகில் நானும் அநாதையா. சிவா மக உன்னை விட்டுட்டு போயிட்டானாமே. யாரு? கணேசா. அட போடா, ஒன்றரை வருஷம் கூடவே இருந்த என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா தாங்கிக்கிட்ட. 30-40 வருஷம் கூடவே இருந்த என் தாய் தகப்பன் விட்டுட்டு போயிட்டாங்க தாங்கிக்கிட்ட. நீ கவலைப்படாத சிவா, உனக்காக நான் இருக்கேன்னு சொன்ன என் சத்தியா கூட என்னை விட்டுட்டு போயிட்டா. இவன் யாரா என்னை விட்டுட்டு போக? உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் பெத்த பிள்ளைங்க வேணா அப்பனை நம்பி பிறந்திருக்கலாம், ஆனால் எந்த அப்பனும் பெத்த பிள்ளைங்களை நம்பி இல்லைடா. விடுறா, பிள்ளைங்கக்கிட்ட இருந்து உன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கலாம். செத்தா ஒரு சட்டி கோழி, இல்லை ஒரு பொடி மண்ணு. ஏ, அதை நீ போட்டா என் நெஞ்சு வேகாதோ? டே, நீயும் போயிட்டா எனக்குன்னு யாருமே இல்லடா. நம்ம வாழ்வோண்டா.